ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் பற்றி நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் பற்றி தான் ஒரு ஸ்மால் அப்டேட் வந்து நான் சொல்ல போகிறேன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 18/4/2019 அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருச்சு. ஃபைனல் சப்மிஷன் வந்து 21/4/2019 அன்றைக்கி க்ளோஸ் ஆகிரும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த நான் லாஸ்ட் வீடியோலும் அதுதான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஃபைனல் அப்ளிகேஷன் சப்மிஷனுக்கு வந்து 28/4/2019 வரைக்கும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆக வேண்டிய ஃபைனல் சப்மிட் வந்து 28/4/2019 அன்றைக்கி க்ளோஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல குட் நியூஸ் தான். ஸோ ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் வாங்கிட்டேன், ஃபீ பேமெண்ட் பண்ணிட்டேன், நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, சர்வர் எரராக வந்து இருந்ததுனால ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த 1 வீக்கை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் இன்னொரு கேட்குறாங்க என்ன அப்படின்னா, என் கையில் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாமான்னு கேட்கீங்க. நீங்கள் வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற பேஜில் அந்த சொன்ன சைஸில் என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாலும் அப்லோட் ஆகும், அவங்க அல்காரிதம் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுறது வந்து ஓபிசியாக கம்யூனிட்டியாக அப்படிங்கிற செக் பண்ணுற மாதிரி அல்காரிதம் கிடையவே கிடையாது. ஸோ டைரெக்டாகவே நீங்கள் அந்த சைஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து அப்லோட் ஆகிரும். நீங்கள் அவங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அவங்க வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுறதே வந்து நீங்கள் அப்லோட் பண்ண ஓபிசியாக என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓபிசி அப்லோட் பண்ணாமல் வேற ஏதாவது அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வேகன்சியும் அதிகம், அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தினால அவங்க வந்து ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இன்னும் 1 வீக் உங்களுக்கு டைம் இருக்குது. என்கிட்ட ஓபிசியே நான் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுங்க. ஆன்லைனில் நீங்கள் வந்து எலெக்ஷனும் முடிஞ்சிச்சு, ஸோ எல்லா ஆஃபீஸஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. இந்த டைமில் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் நேராக போய் பாருங்கள், டைரெக்டாகவே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக உங்கள் கையில் வாங்கிடலாம். வாங்கினதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடலாம். என்கிட்ட பழைய ஓபிசி இருக்குது, நானும் புதுசு வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக இல்லைங்க, உங்கள் பழைய ஓபிசியை ஸ்கேன் பண்ணி இப்போதைக்கு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஒரு ஓபிசி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது கரண்ட்டாக வந்து புதுசாக உங்கள் கையில் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இதில் இன்னொன்று ஒருத்தவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நோ ஃபீ பெண்டிங் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி எரர் வருது அப்படின்னு சொல்லி சொல்லி வருதாங்க. அதாவது ஃபீ பேமெண்ட் பண்ணிட்டேன், நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகும்போது நோ ஃபீஸ் பெண்டிங்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் அந்த எரர் வந்துச்சு. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நான் வந்து ஃபீ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கும்போது எரர் அடிச்சு லாக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து மறுபடியும் வந்து ப்ரிஃபரன்ஸ் டைப் பண்ணும்போது இதே எரர் வந்துச்சு. ஆனால் நான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்க்கும்போது என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மொபைல் நம்பரை கொடுத்து பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நான் டைப் பண்ணி வச்சுருந்துற ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஃபில் ஆகி சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த எரர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இப்போ நோ ஃபீஸ் பெண்டிங் ரிசிப்ட் அப்படின்னு ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 400 ரூபா கெட்டியிருந்துக்கேன், 20 ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுத்துருந்தேன், ஆனால் வந்து எனக்கு சப்மிட் கொடுக்கும்போது எரர் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுங்க. அதில் 20 ப்ரிஃபரன்ஸுமே இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதில் நீங்கள் நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, ஆனால் ஃபீஸ் பேமெண்ட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட் எரர் ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.